ஹே காய்ஸ், ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 200S அப்படிங்கிற இந்த ஒரு ஃபுல்லி ஃபேர்டு மோட்டார் சைக்கிளுக்கு ஃபோர் வால்வ் டெக்னாலஜி வந்து கொடுத்து அப்டேட்டட் மாடல் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. மூணு கலரில் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் 142,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தமிழ்நாடுல அவைலபிளாக இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரீம் 200S ஃபோர் வால்வ் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல கான்ஃபிகரேஷன் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 6% பவர்லேயும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. 5% டார்க் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 200cc ஃபோர் வால்வ் ஆயில் கூல்ட் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்ல ஒரு ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா எர்கனாமிக்ஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்போர்ட்டியான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதும், இந்த பைக்கில் நல்ல ஹேண்ட்லிங் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட்டட் மாடல் லான்ச் பண்ணும்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கு. டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டம் அவைலபிளாக இருக்கு. ப்ளூடூத் கனெக்ஷன் அப்படிங்கிறதுனால கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், எஸ்எம்எஸ் அலர்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் ரியர் டயர் அக்கரும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் மூணு கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூல் டோன் கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லைட்டிங் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்டிங் செக்ஷன் வந்து இந்த பைக்கில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக எக்ஸ்ட்ரீம் 160R ஃபோர் வால்வ் இன்ஜின் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. ஸோ அதே ஃபோர் வால்வ் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இந்த 200S அப்படிங்கிற ஃபுல்லி ஃபேர்டு மோட்டார் சைக்கிளுக்கும் வந்து அப்டேட்டட் மாடல் கொடுத்துருக்காங்க. டெல்லி எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 141,250 ரூபா கொடுத்துருக்காங்க. பட் தமிழ்நாடுன்னு வரும்போது கண்டிப்பாக 1,000 ரூபீஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் 142,000 ரூபா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொன்னேன். இந்த பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 19.1 horsepower வந்து 8,000 RPM 17.35 Nm டார்க் பார்த்தீங்கன்னா 6,500 RPM ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடி டெயில் லேம்ப், எல்இடி ஹெட் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எல்இடி ஹெட் லேம்ப் பார்த்தீங்கன்னா ட்வின் எல்இடி ஹெட் லேம்பாக வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டான விஷயம், இதில் உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. டிஜிட்டல் எல்சிடி இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான பைக்கை தான் ஹீரோ இந்த பைக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்டேட்டட் மாடல் அப்படிங்கிறது தெரியுது. மூணு கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மூன் எல்லோ, பேந்தர் பிளாக் மெட்டாலிக் அண்ட் ப்ரீமியம் ஸ்டீல் எடிஷன் அப்படிங்கிற ஒரு மூணு கலரில் பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் எஃபிஷியன்சி வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்கதாகவும், சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட டிசைனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த 200S வேற ஏதாவது நல்ல ஆப்ஷன்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்கலாமா, இல்லாட்டி இந்த அப்டேட்டே போதும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா 142,000 ரூபா அப்படிங்கும் போது கண்டிப்பாக இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் 170,000 அந்த ரேஞ்ச் பக்கம் போயிடும். ஸோ 170,000 ரூபாக்கு இந்த 200S ஃபோர் வால்வ் இன்ஜின் இருக்கக்கூடிய ஃபுல்லி ஃபேர்டு மோட்டார் சைக்கிள் இந்த எக்ஸ்ட்ரீம் 200S ஒர்த்தா, வேல்யூ ஃபார் மணியாக இருக்குமா, உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ கிட்டேருந்து கரிஸ்மா எக்ஸ்எம்ஆர் 210cc அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே இதோட அப்கிரேடட் மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறதுக்காக தான் 1x1 ஃபோர் வால்வ் இன்ஜின் டெக்னாலஜி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோ கிட்டேருந்து நிறைய ப்ரீமியமான மோட்டார் சைக்கிள்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் 6% பவர் அதிகப்படுத்தியிருக்காங்க. 5% பார்த்தீங்கன்னா டார்க் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில டிஃப்ரெண்டான காம்பினேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக ஒர்த் வேல்யூ ஃபார் மணின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி